வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். வணக்கம் மட்டும் பத்தாதே, வாழ்த்துக்களும் சொல்லணுமே. என்ன காரணம் தெரியுமா? 200வது எபிசோடு. சிநேகிதியினுடைய 200வது எபிசோடு பெரிய விஷயம், பிரம்மாண்டமான விஷயம். எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேருடைய ஆர்வம், எத்தனை பேருடைய முழுமையான அர்ப்பணிப்பு, உங்கள் அத்தனை பேருடைய சப்போர்ட். இது அத்தனையும் சேர்ந்து தான் ஒரு 200 அப்படிங்கிற எண்ணம் தொட முடியும். உங்களோட சேர்ந்து எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. உழைப்பை எங்கே பார்த்தாலும், உற்சாகத்தை எங்கே பார்த்தாலும், முயற்சியை எங்கே பார்த்தாலும் நமக்கு கண்டிப்பாக என்ன தெரியும்? வெற்றி அப்படிங்கிற மைல்கல்லை தொட்டுட்டு தான் விடுவாங்கன்னு தெரியும். அவ்வளோ அழகான ஒரு உணர்வோடு தான் உங்களை இப்போ நான் மறுபடியும் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். எல்லாருக்கும் செய்கிறதுக்குன்னு போதுமான வேலை இருக்குது. எல்லாருக்கும் முன்னேறதுக்காக போதுமான பாதைகள் இருக்குது. அந்த தடைகள் அப்படிங்கிறது நாமளாக தான் உருவாக்கிக்கிறோம். படைத்தவனே ஆனாலும் அவனும் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் முன்னால் போக முடியும். இறைவன் ஒரு தடவை என்ன பண்ணாரா, ரொம்ப அழகான தோட்டத்தை உருவாக்கணும்னு நினச்சாராம். உலகத்தை உருவாக்கின மாதிரியே மிக அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாரு. மனதுக்குள்ள திட்டம் இருக்குது, அதை எப்படி செயல்படுத்தணும்னு இருக்குது, யாரெல்லாம் உதவ போகிறாங்கன்னு இருக்குது. இது அத்தனையும் மனசில் தேக்கி வச்சுட்டு ஒரு அழகான தோட்டத்தை அமைக்கிறதுக்கு ஆண்டவன் இறங்கி வந்தார். தோட்டம் பார்க்க பார்க்க அப்படி பரவசம் அடைகிற மாதிரி அழகாகிட்டே இருக்கு. ஒரு தேவதை ஓடி வந்து இறைவன்கிட்ட கேட்டாங்க, ஆமாம், இதை எப்படி நீங்கள் பண்ணீங்க? எந்த மாதிரியெல்லாம் மனதில் திட்டம் போட்டு வகுத்து இதை பண்ணினீங்க அப்படின்னு ஒரு தேவதை கேட்டுதான். ஆண்டவன் அதுக்கு பதில் சொல்ல புன்னகைச்சிட்டு அடுத்த வேலையை தொடர ஆரம்பித்தார். இன்னொரு தேவதை ஓடி வந்து, இவ்வளோ அழகான ஒரு தோட்டத்தை சமைச்சிருக்கீங்க, பண்படுத்தியிருக்கீங்க, பாடுபட்டிருக்கீங்க, பூக்களெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, ஆமாம், இது எதுக்காக பண்ணீங்க? முதல் தேவதை என்ன கேட்டாங்க, எப்படி பண்ணீங்க அப்படின்னு. ரெண்டாவது தேவதை கேட்டது, எதற்காக பண்ணீங்க அப்படின்னு. ஆண்டவன் அதுக்கும் பதில் சொல்லலையே, சிரிச்சுக்கிட்டே அடுத்த வேலையை பார்க்க போகிறார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நின்று பதில் சொன்னோம் அப்படின்னா வேலையெல்லாம் நின்று போயிடும். அடுத்த வேலையை செய்யலாம் அப்படின்னு அடுத்த வேலையை செய்ய போகும்போது எங்கேருந்தோ மூன்றாவது ஒரு தேவதை ஓடி வந்துதான். ஓடி வந்து ஆண்டவன் பக்கத்தில் நின்று காதுகளுக்கு ரொம்ப அருகில் போய் அவர் காதுகளில் மட்டுமே கேட்குற மாதிரி, நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா உங்களுக்கு? நீங்கள் மட்டுமே தன்னந்தனியாக பண்ணிட்டுருக்கீங்களே, கொஞ்சம் கைக்கு உதவியாக நான் வேணால் இருக்கட்டுமா அப்படின்னு. ஆண்டவன் சிரிச்சுட்டே அவர் நன்றியை சொல்லிவிட்டு, ஏற்றுக்கொள்ளலை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்ததுக்குள்ளே போன உடனே நான்காவது ஒரு தேவதை ஓடி வந்து தான். ஓடி வந்து, ஆமாம், இது என்ன விலை போகும் இந்த தோட்டம்? இவ்வளோ அழகாக ஒரு தோட்டம் பண்ணியிருக்கீங்க, என்ன விலை இருக்கும் இதுக்கு? உங்கள் மனதில் குத்து மதிப்பாக எவ்வளோ வச்சுருக்கீங்க, எவ்வளோக்கு போகும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, விற்கும்போது எவ்வளோ லாபம் கிடைக்கும், இது யார் வாங்க போகிறாங்க? சிரிச்சுக்கிட்டே ஆண்டவன் அந்த நான்காவது தேவதைக்கும் ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே மெதுவாக நகர்ந்த போது அடுத்தது இன்னொரு ஐந்தாவது ஒரு தேவதை வந்து தான். முதல் தேவதை கேட்ட மாதிரி இதை எப்படியெல்லாம் மனதுக்குள்ள உருவமைச்சு எப்படி பண்ணீங்கன்னு கேட்கல, எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு கேட்கல, உங்களுக்கு உதவட்டுமா அப்படின்னு வாலண்டியர் பண்ணி ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கல, ஆமாம், இது என்ன விலைக்கு போகும், இது எதுக்காக, யாருக்காக இதை பண்ணியிருக்கீங்க, யார் வாங்க போகிறாங்க, அந்த கேள்விகளும் கேட்கலையா. அந்த அழகை பார்த்து சந்தோஷம் தாங்காமல் அப்படியே கண்ணில் ஆனந்த கண்ணீர் வர வர கலகலகலகலன்னு அது சிரிச்சுதான். இதை அஞ்சு பேரையும் ஆண்டவன் கூப்பிட்டு சொன்னாராம், இந்த அழகான தோட்டத்தை பார்த்தீங்க, பாராட்டினீங்க, அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாராட்டினீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அஞ்சு பேரும் உலகத்தில் போய் பிறந்து அவங்க உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்க, எப்படி பண்ணீங்க அப்படின்னு, திட்டங்கள் எப்படி வகுத்தீங்க, அதை எப்படி செயல்படுத்தினீங்க அப்படின்னு எல்லாம் கேட்ட அந்த தேவதை விஞ்ஞானியாக மாறிச்சான். ஆமாம், இது எதுக்காக பண்ணீங்க, உங்கள் மனதில் என்ன நோக்கம் இருந்தது, இது எது யாருக்கு புரிய வைக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னு கேட்ட நபர் தத்துவ ஞானியாக மாறினாராம். மூணாவது ஒரு நபர் வந்தார் இல்லையா பக்கத்தில் வந்து, ஆண்டவனே உனக்கு உதவட்டுமா, நீ ஏன் தன்னந்தனியாக பண்ணிட்டுருக்கே, கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு கேட்டால் அந்த நபர் என்ன பண்ணாராம், ஊருக்கெல்லாம் உதவக்கூடிய ஒரு சமூக சேவகராக மாறினாராம். ஆமாம், இது என்ன விலை போகும், இதை யார் வாங்க போகிறாங்க, இதுக்கு எவ்வளோ முதலீடு போட்டீங்க, லாபம் எவ்வளோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்ட நபர் வியாபாரியாக மாறினாராம். எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஆண்டவன் படிச்சிருக்கக்கூடிய இந்த அழகான இந்த தோட்டத்தை பார்த்து மனசில் ஆனந்தம் பொங்க பொங்க மகிழ்ச்சியில் சின்ன குழந்தை மாதிரி கையை கொட்டி கலகலகலகலன்னு சிரித்த நபர் ஒரு பெரிய தத்துவ ஞானி கூட இல்லை, நல்ல ஞானியாகவே மாறினார். தத்துவ ஞானிகள் தத்துவத்தோடு நின்றுவாங்க, ஞானியாக மாறினாராம். இதுதான் அவங்கக்கிட்ட சொல்ல வருது. ஒரு 200வது எபிசோடுன்னு வரும்பொழுது இதுக்கு பின்னால் எத்தனை பேர் தங்கள் முயற்சிகளை எத்தனை விதமாக போட்டிருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு இது மட்டும்தான் தெரியும், காட்சிகள் மட்டும்தான் தெரியும், திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பு, திரைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அபாரமான திறமையின் வெளிப்பாடாக தெரியும். இதுதான் வாழ்க்கை. ஷேக்ஸ்பியர் சொன்ன உலகமே ஒரு நாடக மேடை அப்படின்னு சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் செய்கிறதுக்குன்னு ஏதோ ஒரு காட்சி இருக்குது. அது வெறும் திரைச்சீலை இறக்கிற காட்சியாக இருக்கலாம், நடிகர்களுக்கு ஒப்பனை பண்ணக்கூடிய காட்சியாக இருக்கலாம், ஓடி வந்து அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கறதாக இருக்கலாம், இல்லை வீரவசனம் பேசுகிறதாக இருக்கலாம், கதையினுடைய முக்கிய கதாபாத்திரமாக இருக்கலாம்,
அல்லது இவங்க அத்தனை பேரையும் நடத்தி செல்லக்கூடிய ஒரு டைரக்டர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரோல் கொடுத்துருக்கு. இறைவன் பார்த்து பார்த்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தகுதியாக உங்களுக்குன்னு நீங்கள் விளையாட, உங்கள் தோள்களால் தூக்க முடிஞ்ச அளவுக்கு, உங்கள் அறிவு எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரத்திற்கு உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி எவ்ரிபடி ஹஸ் பீன் கிவன் அ ரோல். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கவுங்க ரோலை அவங்கவுங்க பண்ணினோம் அப்படின்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது அதனுடைய முழுமையான அழகு உங்களுக்கு வெளியில் தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ரோலை பண்ண பண்ண பக்கத்தில் யார் என்ன ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கிறதுனால நம்மளோட தான் நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியாமல் போயிடுது. ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம், எல்லோரும் பொறியியல் வல்லுநராக இருக்கலாம், எல்லோரும் மருத்துவராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், ஏதோ ஒன்றாக இருக்கிறதே நமக்கு பெரிய பாக்கியம் நினைக்காம பெரும்பாலும் என்னன்னு சொல்லுவோம், ச்சே பேசாமல் வேலைக்கே போயிருக்கலாம்ப்பா, வேலைக்கு போகிறவங்களாம் நிம்மதியாக இருக்காங்க. பெரும்பாலும் பெண்களுடைய புலம்பலில் தலையாய புலம்பல் இது ஒன்று வரும், என்ன வேலைக்கே போயிருக்கலாம். வேலைக்கு போகக்கூடிய பெண்களை கேட்டிங்களா, ச்சே வீட்லேயே இருக்கலாம். நம்ம ரெண்டு பேருக்கும் புரியாதது என்ன தெரியுமா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பொறுப்புகள் தனியாக உட்காந்துருக்கு. வேலைக்குன்னு போகக்கூடிய பெண்ணுக்கு அவங்களுக்குன்னு இருக்குது. அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடியதை அவங்கவுங்க பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே வராது. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம், ஒரு கண்ணால் நம்ம வேலையை பார்த்துட்டு மிச்ச கண்ணால் அடுத்தவங்களை பார்த்து ஒப்பிட்டு ஒப்பிட்டு இவங்க மாதிரி நினைக்கிறதுனால யூ ஸ்டார்ட் டிஸ்கவுண்டிங் யுவர் செல்ஃப். இறைவன் இப்படி நினைக்கவே இல்லை. இயல்பாக இருக்கிறதான் பெரிய விஷயம்னு இறைவன் நினைக்கிறான். இன்னொரு குட்டி கதை கூட இதில் வருது, என்ன தெரியுமா, ஒரு ஞானி குழந்தை பருவத்தில் அவருக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமா, அவங்க அம்மா ஸ்வீட் பண்ணி வச்சுருந்த பொழுது அம்மா இல்லாத போது தானே எடுத்து ஒன்று சாப்பிட்டுட்டார். அப்போ அம்மா வந்து கேட்டாங்களாம், ஆமாம் நீ இதை பண்ணினல்ல, பண்ணக்கூடாத வேலை தானே, யாருக்கும் தெரியாமல் எடுத்து சாப்பிட்டல்ல, ஒன்று ஆண்டவன் பார்த்துட்டே இருந்திருக்காருன்னு வையேன், நீ சாப்பிடும்போது ஆண்டவன் பார்த்துருந்தாருன்னு என்ன கேட்பார் தெரியுமா, யோசிச்சு பார்த்தியா, மிரட்டின போது ஞானி சிரிச்சுட்டே சொன்னாராம், நான் எடுத்து சாப்பிடும்போது ஆண்டவன் சொன்னார், இந்த அறைக்குள்ளே நானும் நீயும் மட்டும்தான் இருக்கோம், எடுக்கிறதான் எடுக்கிற, ஒன்றா எடுத்து நீ சாப்பிடாமல் ரெண்டாவே எடு, நானும் நீயும் சாப்பிட்லான்னு சொன்னார். நாம் என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய சிந்தை, நாம் நினைக்கிற நேர்வழி இது மட்டும்தான் ஒரே வழின்னு நினைக்கிறோம். இல்லை, இறைவன் ரொம்ப இயல்பாக பக்கத்தில் வரான், விரல பிடிச்சிக்கிறான், அவங்கவுங்களுக்குன்னு எழுதுறதுக்கு ஒரு பேனாவை கொடுக்குறான், அவங்கவுங்களுக்குன்னு வாழ்க்கை எழுதுறதுக்கு ஒரு நோட்டை கொடுக்குறான், அவங்கவுங்க கையால் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச மாதிரி அழகாக வாழ்க்கை புத்தகத்தில் பக்கங்களை நிரப்பிட்டே போகிறோம். ரைட், அது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒப்பிடுறத நிறுத்திடுவோம். எல்லா வேலைகளும் ஒன்று தான், கேள்வி கேட்குறவங்க எல்லாம் விஞ்ஞானியாக போங்க, ஊருக்கு உதவணும்னு நினச்சிங்க அப்படின்னா சமூக சேவகராக வாங்க, இல்லையா வியாபாரம் ரொம்ப முக்கியமான விஷயம், அதில் மனசு விட்டிங்களா அதுக்கிட்ட போயிடுங்க, உதவி பண்ணணுமா உதவி பண்ணுவாங்க. இல்லைப்பா, பாரதியார் மாதிரி எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா, அடுத்த வேளை சாப்பாடு இல்லாத போது கலகலன்னு பசியை மறந்து சிரிக்கக்கூடிய இயல்பான நபராக இருந்தீங்களா, ரொம்ப அழகாக போகும். 200வது வாரத்தை தொட்ட நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயம் இதுதான், இட்ஸ் அன் ஆர்கெஸ்ட்ரா, எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க வாத்தியத்தை அவங்கவுங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி வாசித்து முடித்தோன்னா வெளியில் கேட்கக்கூடியது இனிமையான சங்கீதம். இது இந்த உழைப்புக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்கள் அத்தனை பேர் உழைப்பும் ஒரே மாதிரி வந்து சங்கமிச்சா அடுத்த வீடு என்ன சொல்லும் தெரியுமா, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லும். முயற்சி பண்ணலாமா, நன்றி வணக்கம்.